ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ரெஷர் பம்பில் ப்ரெஷர் செட்டிங்ஸ். இது மேலே இருக்கிறது ப்ரெஷர் டேங்க்கு, கீழே இருக்கிறது பம்ப்பு, ரைட் சைடு இருக்கிறது ப்ரெஷர் சுவிட்ச். இந்த ப்ரெஷர் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இது டொமஸ்டிக்னால ரேஞ்ச் வந்து 0.2 7.5 ரேஞ்ச் வரைக்கும் ரேஞ்ச் செட் பண்ணிக்கலாம் பாரோட ரேட்டிங்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இது இது இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சுன்னா 7.5 அது மாதிரி 10, 15, 16 வரைக்கும் கூட பார் ரேட்டிங் இருக்கும். அது வந்து யூசேஜை பொறுத்திருக்கு. இது பாருங்கள், பக்கத்தில் இருக்கிறது ஆஃப் செட்டிங்கு. ஆஃப் வந்து பாருங்கள், 4.7 ரேட்டிங் வரைக்கும் செட் பண்ணிக்கல. இப்போ நம்ம செட் பண்ணிக்க 2.5 செட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து 0.7 கீழே வச்சுருக்கோம். அதாவது 0.5 ஆன் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். எப்படின்னா 2.5 செட் பண்ணியிருக்கனால 2.5 ஆஃப் ஆயிரும், 2 வரும் ஆன் ஆகும். இதுதான் 0.5 வேரியேஷனில் இந்த பம்ப் ரன் ஆகும். ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் ப்ரெஷர் பம்ப், இந்த ப்ரெஷர் டேங்க் சூஸ் பண்ணும்போது பைப் லைன் வந்து ஓப்பனில் இருக்கும் சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பைப் லைன் சவத்துக்குள்ளே கன்சிடர் பண்ணியிருந்தோன்னா ப்ரெஷர் வந்து திடீர்னு சுவிட்ச் ஃபெயில் ஆகும்போது திடீர்னு வந்து ப்ரெஷர் சான்சஸ் அதிகம் மாறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் பைப் லைன் வந்து ஓப்பனில் இருக்கும் சூஸ் பண்ணிக்கிறது, இந்த ப்ரெஷர் டேங்க் யூஸ் பண்ணால் ப்ரெஷர் பம்ப் யூஸ் பண்ணும்போது ஓப்பனில் இருக்கிறது நல்லது. அதுபோக பார் வேல்யூ செட் பண்ணும்போது மெயின் ஆஃப் அண்ட் செட் பண்ணுங்கள். இன்னொன்று, நம்ம இந்த ப்ரெஷர் பம்பை யூஸ் பண்ணி ஒருவேளை சோலார் வாட்டர் ஹீட்டர் லைனை சேர்த்து நம்ம பைப்பு கன்சல்ட் பண்ணியிருந்தோன்னா, உள்ளே சோலார் வாட்டர் ஹீட்டரில் தெர்மோஸ்டேட்னு ஒரு லைன் இருக்கும். ஒருவேளை அது ஃபெயில் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, டெம்பரேச்சர் அதிகமாகும் போது பைப் வந்து சேஃப் அதாவது சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் பைப் ஊதவும் சான்சஸ் இருக்குது. அது மூலமாகவும் பைப்போட சேஃப் மாதிரி பைப் ஈஸியாக ஃபஸ்டிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இந்த ப்ரெஷர் பம்ப் யூஸ் பண்ணி நம்ம பைப் லைன் ரன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பைப்பை வந்து ஓப்பனில் இருக்கிற ரன் பண்ணிக்கங்க. இது பாருங்கள், ஆப்போசிட் இருக்கிற தான் ப்ரெஷர் கேஜ். நம்ம செட் பண்ணுற வேல்யூ, அது போக எவ்வளோ ரேஞ்சு ப்ரெஷர் இருக்குன்றதையும் நம்ம இந்த கேஜில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம இதை எப்படி செட் பண்ணுறது, எவ்வளோ வேல்யூ வைக்கணும் அப்படின்ற தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ரெஷர் பம்பில் ப்ரெஷர் சேஞ்ச் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு மெயினை ஆஃப் பண்ணிவிட்டு கேட்டோலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரேஞ்சு செட் பண்ணும்போது திடீர்னு வந்து நம்ம அறியாமல் பார் வேல்யூ கூட்ட சான்சஸ் இருக்குது. கூடிச்சுன்னா சடனாக பைப் வந்து லோடாக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஆஃப் பண்ணிட்டு செட் பண்ணணும். செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, அதோட ப்ரெஷர் சுவிட்சில் ரைட் சைடில் மேலே டாப்பில் ஒரு 2 ஸ்க்ரூ இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிக்கிறணும். ரேஞ்சு செட் பண்ணும்போது வந்து ரொம்ப பொறுமையாக செட் பண்ணணும், டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணக்கூடாது. பாருங்கள், அந்த நாப்பை டைரெக்டாகவே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அட்ஜஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி வந்து ஒரு தகடு மாதிரி போட்டு அது லாக் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அது ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டைரெக்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணால் அட்ஜஸ்ட் ஆகாது. ஏன்னா ரேஞ்ச் வந்து நம்ம இஷ்டத்துக்கு யாரும் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது, தேவையில்லாமல் யாரும் டக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றக்காண்டி தான் ஒரு மாதிரி ஒரு பட்டை மாதிரி ஒரு லாக்கு கொடுத்து அந்த ப்ரெஷர் சுவிட்சை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. பாருங்கள், நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ண ஸ்க்ரூ அந்த இதை லாக்கு ரிலீஸ் பண்ணாமல் அட்ஜஸ்ட் பண்ணாலும் அட்ஜஸ்டே ஆகாது. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, அந்த பட்டையை ரிமூவ் பண்ணிட்டு அந்த லாக்கை ரிமூவ் பண்ணுறோம். அந்த லாக் பாருங்கள், ஒரு மாதிரி ஸ்லாட் ஸ்லாட்டாக அந்த ஸ்க்ரூ சேஃபுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், காடி காடியாக ரெண்டு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா. இது எதுக்குன்னா, இதை ரிமூவ் பண்ணாமல் அட்ஜஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றக்காண்டி தான். இப்போ பாருங்கள், ரிமூவ் பண்ணியாச்சு. லூஸ் பண்ணோம்னா ப்ரெஷரோட பார் வேல்யூ குறையும். இப்போ நம்ம 2.5 இருக்கிறத நம்ம 2 வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி வச்சுக்கிறோம். சப்போஸ் கூட்டணுன்னா டைட் பண்ணோம்னா 3-4 அந்த ரேஞ்ச் போகும். நம்ம வந்து டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் 2-2.5 ரேஞ்ச் வச்சுக்கோங்க. இதே சோலார் வாட்டர் ஹீட்டர் சேர்ந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 2 யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் ஒருவேளை ப்ரெஷர் 10 நம்ம நினச்சா நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். அதனால் வந்து ப்ரெஷரை கம்மியாக வச்சே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ப்ரெஷரை செட் பண்ணும்போது ஆஃபும் அதே மாதிரி வந்து 0.7 கொடுத்துருக்காங்க. 0.5 ரேஞ்சாவது வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா சடனாக ஆனால் ஏனா ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ செட் பண்ணி முடித்த பிறகு கரெக்டாக அந்த பிளேட்டை வச்சு லாக் உள்ளே வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து டக்குன்னு கவர் ரிமூவ் பண்ணி யாரும் வந்து மேனுவலாக வந்து அந்த நாப் அட்ஜஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றக்காண்டி தான் இந்த மாதிரி வந்து ஒரு பட்டை மாதிரி கொடுத்து, அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லாட்டாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 2 ஸ்க்ரூ உள்ளே வச்சு தான் லாக் பண்ணி அதை லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ப்ரெஷர் செட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக செட் பண்ணுங்கள். ப்ரெஷர் பைப் யூஸ் ப்ரெஷர் பம்ப் யூஸ் பண்ணி பைப் லைன் ரன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சேஃபாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஓப்பன்லேயே யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து ப்ரெஷர் கூடினாலும் பைப் எதுவும் ப்ராப்ளம் ஆனாலும் கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை சரி பண்ணிக்கிற முடியும். டெக்னிக்கல் பர்சனை யூஸ் பண்ணி சர்வீஸ் பாருங்கள். அதுபோக வந்து ரேஞ்ச் பார் செட் பண்ணும்போது மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு கேட் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணி ப்ரெஷரை செட் பண்ணுங்கள். இப்படி தான் வந்து நம்ம ப்ரெஷர் பம்பில் ப்ரெஷர் செட் பண்ணுறது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த பயனுள்ள வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.